எல்லோருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய 180வது இந்த ஜூம் மூலமான கலந்துரையாடல் நிகழ்ச்சியை வந்து நடத்திட்டு இருக்கோம். இது வரைக்கும் 179 நிகழ்ச்சிகளை வந்து நம்ம நடத்தி முடிச்சிருக்கோம். மிகப்பெரிய வரவேற்பை அதிமுக தொண்டர்களிடத்திலும் அதிமுக அனுதாபிகள் வாக்காளர்களிடத்திலும் வந்து இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தொடர்பை உண்டாக்கியிருக்கு. இதுல இன்று நம்ம பேச இருக்கிறது வந்து உள்கட்சி தேர்தல். இப்ப இபிஎஸ் ஓபிஎஸ் போன்றவர்கள் உட்கட்சி தேர்தல்னு ஒன்று அறிவிச்சாங்க. ஆனா அது பேருக்கு தான் உட்கட்சி தேர்தல்னு அறிவித்தார்களே ஒழிய அது வந்து ஒருங்கிணைப்பாளருங்கிற தேர்தல் ஆகட்டும், கிளை செயலருங்கிற தேர்தல் ஆகட்டும், நடைமுறையில எல்லாமே நியமனங்களாக மட்டுமே தான். ஒருங்கிணைப்பாளருக்கு நியமனமாக தான் இருந்தது, கிளை செயலாளர், செயற்குழு உறுப்பினர், பொதுக்குழு உறுப்பினர், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலர் எல்லாமே நியமனமாக தான் வந்து இருந்தது. இது அல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் உருவாக்கிய அந்த விதிகளோ அல்லது இயக்கத்தை வழிநடத்திய நடைமுறைகளோ. அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா இப்ப அவர் சேலத்துல எடப்பாடி பழனிசாமி அவர் தான் மாவட்ட செயலாளர், வேறு யாரும் மனு தாக்கல் செய்யலை, அவர் மட்டும்தான் மனு தாக்கல் செய்திருக்கிறார் அப்படிங்கிற பொழுது அவர் தேர்வு பெற்றாருங்கிறது வரைக்கும் முதல் நாள் வந்தது. அடுத்த நாள் கொடநாடு வழக்குல வந்து இளங்கோவனுக்கு விசாரணை வளையத்துக்குள் அவர் வருகிறார் அப்படிங்கிற உடனே வந்து இரவோடு இரவாக பார்த்தீங்கன்னா இவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க இளங்கோவன் வந்து மாவட்ட செயலாளர். அதே மாதிரிதான் பல பகுதிகளில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இவர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறவர்கள், இந்த அடிமைகளுக்கு அடிமைகளாக இருக்கிறவர்கள் இல்லைன்னா இவங்களோட கமிஷன் ஏஜென்ட், கலெக்ஷன் ஏஜென்ட், கான்ட்ராக்டர்ஸ் இவ்வளவுதான் கட்சி என்கிற அளவுல வந்து செய்திருக்கிறார்கள். உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழிவந்த அம்மா வழிவந்த அந்த உண்மை அதிமுக தொண்டர்கள் பெரிய அளவுல புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப சென்ற ஜூம் மீட்டிங்ல கூட ஒருவர் சொன்னார், 75 லட்சம் அதிமுக தொண்டர்கள் வந்து அப்படியே ஒதுங்கி நிக்கிறாங்க என்று. இப்ப அதுலதான் பார்த்தீங்கன்னா நான் முயற்சி பண்ணி ஒரு வழக்கு ஒன்று பதிவு செய்தேன். அதாவது இதற்கு முன்பு இவர்கள் ஏன் இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்களே தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும்னு சொன்னாங்கன்னா என்னுடைய வழக்கு அந்த டெல்லியில போட்டதுல அந்த நீதியரசர் சொன்னாரு, நீங்க பொதுச் செயலர்னு சொல்லுங்க, ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லுங்க, ஆனால் தொண்டர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் கொடுத்திருக்கிற உரிமையை பறித்தது தவறு என்று ஒரு அப்சர்வேஷன் சொன்னாரு. அப்ப அந்த அப்சர்வேஷனை நீங்க நடைமுறைக்கு படுத்த சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு பதிவு பண்ண அந்த அடிப்படையில தான் இவர்கள் அந்த தேர்தலுக்கே வந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த தேர்தலையும் கூட ஒரு சம்பிரதாயமாக நடத்தியிருக்காங்க. இதுவரை எல்லா வழக்குகளையுமே பார்த்தீங்கன்னா அந்த முதல் எடுத்தோடனே என்னன்றாங்க, இவங்க உறுப்பினரே இல்லைங்க, இவங்களுக்கு வழக்கு தொடர்வதற்கு உண்டான முகாந்திரமே இல்லை அப்படின்னு ஆரம்ப நிலையிலேயே அதை சரி கட்டிடுவாங்க அல்லது அதை தள்ளுபடி செய்வதற்கு உண்டான வழிவகைகளை வந்து செஞ்சிருவாங்க. இப்ப அவர் திரு ராம்குமார் ஆதித்தன் அவர் போட்ட வழக்கு, என் மகன் அந்த ஒரு சுரேன் போட்ட வழக்குலையும் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் நம்முடைய பக்கம் நியாயம் இருக்கு, பிரைமா ஃபெசி ஃபைண்டிங் இந்த வார்த்தையை அவர் நீதிபதி பயன்படுத்தி இருக்கிறார். இவர்களுக்கு வழக்கு தொடர உரிமை இருக்குது, இவர்கள் தரப்புல நியாயம் இருக்கு, பிரைமா ஃபெசி ஃபைண்டிங் அப்படிங்கிறதையே கொடுத்துருக்கிறார். சரி, இந்த வழக்குல வந்து நிச்சயமே இதில் வெற்றி அடையும், இதுல வந்து எந்த விதமான இதுவரை நான் தொடர்ந்த வழக்குகள் சசிகலா பொதுச் செயலாளர் நியமனம் தவறுன்னு சொன்னதாகட்டும், இபிஎஸ் ஓபிஎஸ் பொதுக்குழுவால் நியமிக்கப்பட்டது தவறுன்னு சொன்னதாகட்டும், தொண்டர்கள் தான் தலைமையை தேர்ந்தெடுக்கப்படணும்னு மூன்று நிலையிலுமே நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். அப்ப இது நான்காவது நிலையாக எம்ஜிஆர் காலத்தில் இருந்ததை போல அந்த தொண்டர்கள் வாக்களித்து அந்தந்த பகுதியில கிளை செயலாளர்ல இருந்து பொதுச் செயலாளர் வரைக்கும் தேர்ந்தெடுக்கிற அந்த உரிமை வேண்டும். அதுக்கு அதற்காகத்தான் நம்ம இந்த வழக்கை போட்டது. சரி, இந்த வழக்குல நாம் வெற்றி பெறுகிற பொழுது என்ன நிலைக்கு அது வரும் என்று பார்த்தீங்கன்னா இது வந்து 2016 நிலைக்கு வரும் அப்படிங்கிறது நேற்று கூட ஜூனியர் மெடல்ல சில பத்திரிகைகள்ல போட்டிருந்தாங்க. அந்த நிலைக்கு வரும், வந்தால் உடனே அது சசிகலா கைக்கு போயிடுமா, ஓபிஎஸ் பொருளாளரா இருப்பாரா, இபிஎஸ் வந்து தலைமை நிலைய செயலாளரா இருப்பாரா, அப்ப அம்மா அவர்கள் இருந்த காலத்துல மாவட்ட பொறுப்புகள்ல இருந்தவங்க, மாநில பொறுப்புகள்ல இருந்தவங்க, ஒன்றிய நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள் அவங்களே தானே தொடருவாங்க, இது ஒரு சந்தேகம் எல்லோருடைய மனதிலும் வரும். அதை விளக்குவதற்காகத்தான் நாம இன்னைக்கு இந்த தலைப்பு எடுத்தோம். நிச்சயமாக இதனுடைய விளைவு என்பது
நம்முடைய வழக்குல பொது செயலாளரை தொண்டர்கள் வாக்களித்து தொண்டர்களின் பேராதரவு பெற்றவர் மட்டுமே அதிமுக என்கிற இயக்கத்தின் பொது செயலாளராக இரட்டை சின்னத்துல கையெழுத்து அந்த சின்னத்துக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகரிப்பதற்கு கையெழுத்து போடுகிற முழு உரிமை பெற்றவராக இந்த இயக்கத்தின் தலைவராக அது ஏகமானதாகவும் எடுக்கலாம் அல்லது ஒரு தேர்தலும் நடக்கலாம். அப்படி ஒரு தேர்தல் நடந்தா முதல்ல யாரெல்லாம் உறுப்பினர்கள் என்கிற அந்த உறுப்பினர் பட்டியல் வெளியிடப்படலாம். ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்படணும். யாரெல்லாம் போட்டியிடுறாங்கன்னு கேட்டு மனு வாங்கணும். ஒருவேளை போட்டி இல்லாம எல்லோரும் சமரசமாக ஒருவரையே ஏகமனதாக ஏற்றுக்கொள்வாங்க அம்மா அவங்க காலத்துல. இப்பவும் அது போல யாரேனும் ஒருவரை எல்லோருமாக ஏற்றுக்கொண்டால் பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா நிச்சயமாக தேர்தல் என்பது நடைபெறும். அதற்கு தேர்தல் நடைபெறுகிற பொழுது மிச்சம் இருக்கிற எல்லா பதவிகளும் போயிடும். பொருளாளர் தலைமை நிலைய பொருளாளராகவோ ஓபிஎஸ் இருக்கிறது, தலைமை நிலைய செயலாளராக இபிஎஸ் இருக்கிறது, இப்ப இருக்கிற மாவட்டம் வட்ட ஒன்றியம் நகரம் கிளை வரைக்கும் எல்லாம் போயிடும். அப்ப திரும்ப ஒரு முறை மறுபடியும் முதல்ல இருந்து இந்த தேர்தல் என்பது வரும். அதுல தொண்டர்கள் கரம் வலுப்படும். நாம் இதுல சாதிக்க போறது என்பது வந்து அடிப்படை தொண்டர் அவருங்க யார முடிவு செய்கிறார்களோ அவர்தான் அவர்கள் பகுதிக்கு கிளை செயலாளராக இருக்க முடியும், அவர்கள் பகுதிக்கு ஒன்றியமா இருக்க முடியும், நகரமாக இருக்க முடியும், மாவட்டமாக இருக்க முடியும். அவர்கள் ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான் தலைமையாக இருக்க முடியும். நிச்சயமா அந்த பொதுச் செயலாளர் தேர்தல் நடக்கிற பொழுது நான் போட்டியிடுவேன், அதுல எந்த சமரசத்துக்கும் இடம் கிடையாது. இதுதான் இதுல இருக்கிற நிலை. இது பற்றிய உங்களது கருத்துக்களை நீங்க சொல்லலாம். இதுல பேச விரும்புறவங்க சிறிதளவு கை உயர்த்தினீங்கன்னா நான் கூப்பிட்டுருவேன். அப்புறம் நீங்க அதை கனெக்ட் பண்ற பொழுது அவங்கவுங்க பேரை பதிவிட்டீங்கன்னா நான் பேர் சொல்லி அழைப்பதற்கு வந்து வசதியா இருக்கும். இல்லைன்னா நீங்க எந்த லைன்ல கனெக்ட் ஆகுறீங்களோ அந்த மொபைலோட இதுதான் வருது. அப்ப அந்த பேர் இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வருது. அப்ப உங்களை பேர் சொல்லி அழைப்பதுல சில சிரமங்கள் இருக்கும். நம்ம அதை இவரு அவருன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. அதனால வந்து முடிந்தவரை அந்த பெயரை பதிவு செய்யுங்க. அப்புறம் அந்த நம்ம பேசுறப்ப வந்து உங்க தொகுதி எது, உங்க பெயர், உங்களுடைய தொலைபேசி எண். இந்த தொலைபேசி எண் எதற்கு கேட்கிறோம்னா நீங்க பேசுற பகுதியை எடிட் பண்ணி, நீங்க பேசுறது உங்களுக்கு நான் பதில் சொல்றத அதை எடிட் பண்ணி உங்களுக்கு உங்க தொலைபேசி மூலமா வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருவாங்க. அதை மற்ற அதிமுக நண்பர்கள் இடத்துல, உங்கள் உறவினர்கள் இடத்துல, இன்னும் எல்லாம் உங்க பகுதியில உங்களோட அரசியல்ல பயணிக்கிற அனைவரிடத்திலும் நீங்க அதை பகிர்ந்து கொள்ளலாம். அப்படி பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது உங்கள் கருத்துக்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும், அது மற்றவர்களையும் சென்றடையும். அடுத்து அதன் மூலமாக மற்றவர்களும் நம்முடைய நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசுவதற்கு அவர்களையும் உற்சாகப்படுத்துகிற ஒரு செயலாக இருக்கும். அதனால நீங்க உங்க பெயர், உங்க தொகுதி, உங்க வாட்ஸ்அப் இருக்கிற அந்த மொபைல் எண் அதை சொல்லுங்க. சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு வந்து எல்லாமே எடிட் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. அப்படி ஒருவேளை வரலைன்னா நீங்க என்னுடைய அந்த உதவியாளருக்கு கூப்பிட்டீங்கன்னா அவர் உடனே உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவார். அந்த நோக்கத்துக்கு தான் அதை கேட்கும். சரி, இப்ப 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இந்த நிகழ்ச்சியை வந்து இன்று வந்து இந்த நிகழ்ச்சி இதோட வந்து நம்ம நிறைவு செஞ்சிடலாம். நம்முடைய அடுத்த நிகழ்ச்சிங்கிறது வந்து வருகிற புதன்கிழமை மாலை 5:30 மணிக்கு இருக்கும். எம்ஜிஆர் டிவி யூடியூப்ல நம்ம இந்த பேசின எல்லா ஜூம் மீட்டிங்கோட அதுல வருது. அது இல்லாம இப்ப அதிமுகவுடைய 50 ஆண்டு கால வரலாறு, 72 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை ஆரம்பித்த காலத்துல இருந்து 2022 வரைக்கும் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை தொகுத்து தராசு பத்திரிகையினுடைய ஆசிரியர் திரு ஷியாம் வழங்கிட்டு இருக்காரு. இதுவரைக்கும் 6 எபிசோடு வந்து வந்திருக்குது. அதை பார்க்கிற பொழுது அதிமுகவுடைய அந்த வரலாறு எல்லோருக்குமே வந்து நல்லா தெரியும். அதை உங்க பகுதியில நீங்களும் பாருங்க, உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சி என்னுடைய அந்த ஃபேஸ்புக்ல லைவ்ல இருக்கு, நம்ம யூடியூப்லயும் வரும், யூடியூப்லயும் இருக்குது, ட்விட்டர்ல எல்லாமே இருக்கு. நீங்க பேசுனவங்களுக்கு உங்க பகுதி வேணுங்கிறத பிஏட்ட காண்டாக்ட் பண்ணீங்கன்னா எடுத்து கொடுப்பாங்க, எல்லாமே எடிட் பண்ணி எல்லோருக்கும் அனுப்புவாங்க. நிச்சயமா வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக 234 தொகுதிக்குலயும் நம்ம சுற்றுப்பயணம் போவோம். இப்ப நம்ம செய்யக்கூடியது எல்லோரையும் ஒருங்கிணைக்கிற பணி. இப்ப சுற்றுப்பயணம் போறோம்னா சும்மா போயிட்டு இவங்க பண்ற மாதிரி காசு கொடுத்தெல்லாம் நம்மளால ஆள் கூட்டிட்டு வர முடியாது. அதுக்கு காசு இல்லை,
அந்த மாதிரியான அரசியலை நம்ம விரும்பவும் இல்லை. நம்ம செய்வது இப்ப தொண்டர்களை ஒருங்கிணைக்கிற பணிகள்ல இறங்கிட்டு இருக்கோம். 10 லட்சம் தொண்டர்களை இணைக்கிற பணியில இருக்கோம். இதுவரை 3 லட்சம் தொண்டர்களை வந்து நம்ம தாண்டி இருக்கிறோம். இன்னும் 1-6 லட்சம் தொண்டர்கள் நம்ம வந்து இதுல வந்து கொண்டு வர்றதுக்கு உண்டான பணிகள் நடந்துட்டு இருக்கு. அது இன்னொரு 6 மாசம் ஆகலாம். ஏன்னா தேர்தல் அப்படிங்கிறது வந்து 2026 தான் சட்டமன்றத்துக்கு. ஆளுகிற கட்சியாக அதிமுக 2026 வரணும். நம்ம ஒன்றும் யாரும் பிரைம் மினிஸ்டர்க்கெல்லாம் வந்து போய் யாரும் போட்டி போடுறவங்க இல்லை. அப்ப நமக்கு இன்றைக்கு 3 லட்சம் தொண்டர்களை நம்ம ஒருங்கிணைச்சிருக்கிறோம். இதையே ஒரு 10 லட்சம் தொண்டர்கள் வருகிற பொழுது மிகப்பெரிய எழுச்சியா களத்துல உருவாக்கி ஆளுகிற கட்சியாக 2026 அதிமுக வரும். 2024 எப்படி அம்மா காலத்துல அந்த மோடியா லேடியான்னு ஒரு பக்கமும் திமுகவை எதிர்த்து ஒரு பக்கமும் நின்னாங்களோ, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று வெற்றி பெறுகிற வலிமையான இயக்கமாக அதிமுகவை நம்ம கட்டமைப்போம். அதற்கு தமிழகம் எங்கும் 234 தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் வருவோம். அந்த ஒருங்கிணைப்புகள் நடந்து கொண்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.